வணக்கம். நான் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். ஜி ஞான சம்பந்தன் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டே வர்றீங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது, அநேகமாக 6 மாதத்துக்கு மேலே ஓடிடுச்சு. இதனுடைய செய்திகளெல்லாம் பார்க்க பார்க்க பலர் வந்து இது பாடல் நடத்துகிற மாதிரி இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்க. நான் கூட சொன்னேன், ஒரு கல்லூரியில் கூட இதை அப்படியே எடுத்து இந்த வீடியோவை தனியாக போட்டு போ காமிச்சிருக்காங்க பாருங்கள், தேவாரமும் அதுக்கான பாட்டும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பன்னிரு திருமுறைகளை பற்றி நான் பேசிக்கிட்டே வந்தோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் பாடின விஷயங்களை எல்லாம் வச்சு பாடுற போது மொத்தமாக பார்த்தோம். பிறகு 9ஆம் திருமுறை எல்லாம் தொகுத்தது. இதில் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் வராது, அது முக்கியமாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம 4 வர்னு பார்ப்போம், ஆனால் 3 வர் தான். ஏன்னா மாணிக்கவாசகருடைய காலம் பிற்காலம் தான். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து மாணிக்கவாசகரை பற்றி பாடலை, அதனால் மாணிக்கவாசகரை பற்றி பின்னாடி வந்திருக்கவங்களும் பாடாமல் விட்டுட்டாங்க. அவர் தனித்து எங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் 9 பேர் பாடினது 9ஆம் திருமுறைன்னு பார்த்தோம். 10ஆம் திருமுறை ஒருத்தர் பாடினது, 11ஆம் திருமுறை 12 பேர் பாடினதுன்னு பார்த்தோம். இப்போ 12ஆம் திருமுறைக்கு வந்துட்டோம். 12ஆம் திருமுறையுடைய காலம் என்ன? இதனுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்போ 11ஆம் திருமுறை 11ஆம் நூற்றாண்டானா இல்லை, 10ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி. 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் சேர்ந்து தான் அதை தொகுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். 12ஆம் திருமுறை என்பது சேக்கிழார் பாடின அந்த பெரிய புராணம் தான் 12ஆம் திருமுறை. இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அப்படிம்பாங்க. சேக்கிழார் யார் அப்படின்னா, குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் முதலமைச்சராக இருந்தவர். இவர் வந்து அமைச்சராக மட்டுமில்லாமல் படைப்பாளியாகவும் இருந்திருக்கிறார். இவர் பற்றி ஆச்சரியமான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. சிறுபிள்ளையாக இருந்தபோது இவருடைய அப்பா அங்கே முதலமைச்சராக இருந்தாராம். அப்போ அந்த அரசர் ஒன்றா திடீர்னு கூப்பிட்டு, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காப்ல. மந்திரிகள்லாம் சரின்ட்டாங்க. என்ன கேள்வி? இந்த உலகத்திலே பெரியது கடல்னு சொல்கிறோம், கடலை காட்டிலும் பெரியது இந்த உலகத்தில் உண்டா? கேள்வி ஒன்று. மலை ரொம்ப பெருசுங்கிறோம், மலையை காட்டிலும் பெருசு உண்டா? ரெண்டு கேள்வி. ரெண்டு, இந்த ரெண்டுமே இருக்குது இந்த உலகத்தில் தான், இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது ஒன்று உண்டா? இந்த 3 கேள்விக்கு நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லணும். நாளைக்கு சொன்னால் போதும்ட்டான். இந்த 1 நாளைக்குள்ளே இந்த 3 கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது? ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா தலையை வெட்டிடுவாங்க. அந்த காலத்தில் சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதியம் பாரு பாரதிதாசன். அவன் தலை வெட்டுறது கூட ஈஸியாக இருக்குமா? இப்போ முதலமைச்சர் அப்படியே வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கார் மகன், 10 வயசு பையன். என்னப்பா ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ராஜா 3 கேள்வி கேட்டார், பதில் தெரியலை அப்படின்னோடனே, என்ன கேள்வி? இந்த கேள்வி அப்படின்னா, அந்த பையன் சொன்னாரா, ரொம்ப சின்ன கேள்வியாக இருக்கே, இதுக்கு நீங்கள் போய் சொல்லாட்டி என்ன, நானே போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு மறுநாள் அரசவைக்கு போயிருக்கார். ராஜா உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டாராம். கேள்வி சின்னது, அதனால் சின்ன பையன் வந்திருக்கேன்னொடனே ராஜாவுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சான். ஏன்னா எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டோம், சின்ன கேள்விங்கிறாப்பிலே, எங்கே உனக்கு பதில் தெரியுமான்னு? எனக்கு தெரியல, இது 3மே திருக்குறள் இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்கார். அப்படியா? என்ன முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது என்ன? முதல் கேள்வி என்ன? மலையை காட்டிலும் பெரியது என்ன? கடலை காட்டிலும் பெரியது என்ன? உலகத்தை காட்டிலும் பெரியது என்ன? இது 3 தான். இந்த 3க்கு அவர் சொன்ன குறளை மொத்தம் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. எவனொருவன் தன்னுடைய ஐம்பலன்களை அடக்கி ஆளுகிறானோ அவனுடைய புகழ் மலையை காட்டிலும் பெரியது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெறுது. பிரதி உபகாரத்தை எதிர்பாராமல் யார் உதவி செய்தால் அது கடலை காட்டிலும் பெரியது. 3வது குறள் தாங்க ரொம்ப அற்புதமானது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெறுது. சரியான நேரத்தில் செய்யப்படுகிற உதவிக்கு ஈடாக இந்த உலகத்தை தந்தாலும் சரியாக இருக்காது. இதை சொன்னவுடனே மன்னர் கூப்பிட்டு அந்த குழந்தை இப்படி கட்டி அணைச்சிட்டாராம். என்ன அறிவு அப்படின்னு, அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் சேக்கிழார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சேக்கிழார் பெருமான்
சோழ நாட்டை ஆண்டதோடு மட்டுமல்லாமல் அவர் எழுதிய அந்த நூல்தான் படைத்த நூல்தான் பெரியபுராணம் என்கின்ற அற்புதமான நூல். அதான் 12 திருமுறையாருக்கு அதில் முதல் பாட்டு சேக்கிலாருக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்தாரும்பாங்க. உலகலாம் நந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலையன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதான் இந்த பாட்டை நம்முடைய இசை ஆசிரியர் பாடுறது, கேளுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அழகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம்முடைய இசையாசிரியர் பாடினதை கேட்டிங்களா? ஒரு பாட்டுக்கே இவ்வளோ அருமையாக நீங்கள் ரசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சேக்கிலார் பாடிக்கூடிய அந்த பாடல் வரிகள் எல்லாம் கேட்டிங்கன்னா, அடையாப்பா, ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கைக்கும் ஒன்று சொல்லுவாருங்க. அது அதனால தான் என்ன சொல்லுவார், சேக்கிலாருடைய வரலாற்றை எழுதின திருச்சிரபுரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள் ஓவிய சாமிநாதனுடைய ஆசிரியர் சொன்னார், பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படிங்கிறார். அப்படியே சாறு மாதிரி புளியலாமா, தேன் அடைய புளிஞ்சிங்கன்னா தேன் வரும் இல்லையா, அது மாதிரி பக்தி சாறு வருமா சேக்கிலாருடைய நூல்களை படிக்கிற போது, அந்த பாடல்களை படிக்கிற போது. இனி தொடர்ந்து 63 நாயன்மார்களையும் நாம் பார்க்க போகிறோங்க. அதில் வரக்கூடிய பாட்டெல்லாம் கேட்க போகிறோம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.